வெல்கம் டு டெக் சென்சிட்டி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ், ஓகேவா, ஒவ்வொரு மாதத்தின் ஒவ்வொரு ஃபைவ் டேஸ் அதாவது ஆறாவது நாள், அந்த இதுக்கு முன்னாடி போன ஐந்து நாளினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தை பற்றி நம்ம இனிமேல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஐந்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம சேனல் வந்து அன்றைய ஒரு வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கும் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற பல வீடியோஸ் உங்களை காத்துட்ருக்கு, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 15ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 2018. ஸோ மேலே உங்களுக்கு இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் செய்தி அப்படின்னா, ஐநா அமைப்பு ஒன்று உலகின் மகிழ்ச்சியாக மக்கள் வாழும் நாடு குறித்து நடத்திய ஆய்வில் இந்தியாவுக்கு 133வது இடம் கிடைத்துள்ளது. மொத்தம் 156 நாடுகள் இந்த ஆய்வில் பங்கேற்றிருந்த நிலையில் பின்லாந்து நாட்டு மக்கள்தான் உலகிலே அதிக மகிழ்ச்சியாக வாழும் மக்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. பின்லாந்தை தொடர்ந்து நார்வே, டென்மார்க்கு, ஐஸ்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முதல் ஐந்து இடங்களை பெற்றுள்ளன. அமெரிக்கா 18வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் அரசு பஸ்களில் இனிமேல் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் உள்ளது. வார் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இருந்து சபாநாயகர் அயாஸ் சாதிக் வெளிநடப்பு செய்த வினோத சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது உலக செய்திகள் என்னென்னா, பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இருந்த சபாநாயகர் அயாஸ் சாதிக் வெளிநடப்பு செய்த வினோத சம்பவம் நடைபெற்றுள்ளது. அடுத்தது அன்றைய நாள், ஓகே, 15ஆம் தேதியோட அன்றைய நாள் என்னென்னா, அன்று வந்து உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். ஓகே, நுகர்வோர் என்பது நாம் அனைவரும் தான். ஓகே, பாதுகாப்பு உரிமை, கேட்கும் உரிமை, தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை, இழப்பீட்டு உரிமை போன்ற பல உரிமைகள் நுகர்வோருக்கு உண்டு. ஓகேவா, அதான் அன்றைய நாள் 15ஆம் தேதி வந்து நல்லா நாம் வச்சுக்கோம், 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமை தினம். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 16-15 பார்த்தோம், அடுத்து 16-2018 மார்ச். ஓகே, அன்றைய உலக தின உலக செய்திகள் என்ன அப்படின்னா, ஈராக் நாட்டின் சதாம் ஹுசேன் வாழ்ந்த அரண்மனையை அமெரிக்க பல்கலைக்கழகமாக மாற்ற ஈராக் அதிகாரிகள் தேர்வு செய்துள்ளனர். ஓகேவா, இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லோவேக்கியாவில் ஒரு செய்தியாளர் கொலையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்ததால் அந்த நாட்டு பிரதமர் வந்து ராபர்ட் பிகோ தனது பதவியை வந்து ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் வந்து ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அரசை அமைக்குமாறு துணை பிரதமருக்கு அதிபர் ஆண்ட்ரேஜ் அமைப்பு அழைப்பு வந்து விடுத்துள்ளார். ஓகேவா, அதாவது என்னென்னா, ஸ்லோவேக்கியாவிலிருந்து ஒரு செய்தியாளர் வந்து கொலையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்ததால் அந்த நாட்டு பிரதமர் ராபர்ட் பிகோ வந்து தனது பதவி வந்து ராஜினாமா செஞ்சுருக்காது. அதை தொடர்ந்து அதை துணை பிரதமருக்கு ஆண்ட்ரேஜ் அழைப்பு விடுத்துள்ளார். அன்றைய தினம் என்ன அப்படின்னா, அன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 ஜெர்மனி அன்று நாசாவில் 12வது மனிதரை கொண்டு சென்ற விண்கலம் ஏவப்பட்டது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம், நல்லா நாம வச்சுங்க. 1966 ஜெர்மனி அன்று நாசாவின் 12வது மனிதரை கொண்டு சென்ற விண்கலம் ஏவப்பட்டது. ஸோ ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 17 மார்ச் 2018 பார்க்கலாம். இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவின் ஜிஎஸ்டி வரி மிகவும் சிக்கலான வரிமுறையாக உள்ளது என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரும் 18ஆம் தேதியிலிருந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராம்தாஸ் கதம் தெரிவித்துள்ளார். ஓகேவா, ஸோ உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்விலிருந்து மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த சிக்கலான வரிமுறை உள்ளது எனவும் ஸோ வங்கிகள் வந்து தெரிவித்துருக்கு. இரண்டாவது, மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 18ஆம் தேதியிலேருந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படிங்கிறது குறைக்கப்படும் அப்படிங்கிறது ராம்தாஸ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராம்தாஸ் கதம் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பொறுத்த மட்டும் என்ன, கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக நேபாளம் அணி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் அந்தஸ்தை வந்து பெற்றுருக்கு. ஓகே, அன்றைய தினம், ஓகே, அதான் நமக்கு முக்கியமானது. அன்றைய தினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1958 ஐக்கிய அமெரிக்க வாங்
வங்காட் 1 என்ற செயற்கைக்கோளை வந்து ஏவியது. அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து வங்காட் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து 1958 அன்று ஏவியது. அந்த நாள் தான் அன்றைய நாள், ஓகேவா? அதனால் நாளை வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும். அடுத்து வந்து மார்ச் 18, ஓகேவா? மார்ச் 18, 2018 அப்படி பார்க்கலாம். டெல்லியில் நடந்த வேளாண் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி உணவு உற்பத்தியில் சாதனை படைத்த தமிழக அரசுக்கு கிருஷ்ணிகர்மா விருது வந்து வழங்கியிருக்கார். அதோடு சேர்த்து 5 கோடி வந்து பரிசு தொகையும் கொடுத்துருக்காரு. இந்தியா செய்திகள் பிரபல அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங், உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங் மறைவிற்கு வந்து பிரபல சிற்ப கலைஞர் சுதர்சன் வந்து கடற்கரை ஓரமாக மணலில் வந்து அவர் ஓவியத்தை வரைஞ்சி அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. உலக செய்திகள் நம்ம பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸ் நாட்டில் கிரெடிட் கார்டு மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிபர் வந்து யாருன்னா, அவர் வந்து அமினா குரிப் பகிம் தனது பதவி வந்து ராஜினாமா செய்துள்ளார். சீன அதிபராக லீ ஜின்பிங் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகே, தற்போதைய சீன அதிபர் யாருன்னு கூட கேட்கலாம், லீ ஜின்பிங். ஓகே, அவர் தான் அது தற்போதைய சீன அதிபர். அடுத்தது அன்றைய தினம் என்னங்கிறான், 18ஆம் தேதியோட அன்றைய தினம் என்னென்னா, அன்று வந்து ரூடால்ஃப் டீசல் பிறந்த தினம். ஓகே, ரூடால் டீசல் யாருன்னா 1858 மார்ச் 18 வந்து அன்று வந்து பாரிஸ் நகரில் வந்து பிறந்தார். இவரின் கண்டுபிடிப்பு தொழில்துறையில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. இவர் நீராவி இயந்திரத்திற்கு பதிலாக டீசல் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். உலகில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பாகும். இவரின் கண்டுபிடிப்பு உலக வேகமாக மாற்றி அமைத்துள்ளது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1858 மார்ச் 18 ருடால்ஃப் டீசல் பிறந்த தினம். அடுத்து வந்து லாஸ்ட், ஓகே, 19வது, நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 2018 உலகம் வந்து சீனாவில் பிரதமர் லீ கெனியாங் மீண்டும் தொடர்ந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்பதவியை நேற்று நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா, அதான் இந்த போன இதிலேயே பார்த்தோம். ஸோ மீண்டும் பதவி ஏற்றிருக்காருன்னா, அதே போல் இங்கே வந்து லீ கெனியாங் மீண்டும் வந்து தொடர்ந்து அடுத்த ஆண்டு வந்து பதவி வந்து நியமனம் செய்துள்ளார். விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் கால்பந்து போட்டியில் சென்னை அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. நேற்றைய தினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1932 சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்டது. 1932 சிட்னி துறைமுகம் பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. அடுத்து 1931 அமெரிக்காவின் நெவாடாவில் சூதாட்டம் சட்டபூர்வமாக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் நடக்குதுன்னு பாருங்கள். 1931 அமெரிக்காவில் நெவாடாவில் சூதாட்டம் வந்து சட்டபூர்வமாக்கப்பட்டுச்சான். ஓகே, இதுதான் நேற்றைய நாளில் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைய நாளில் கரண்ட் அஃபேர்ஸ், இன்றையிலேருந்து லாஸ்ட்டு 5 டேஸான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்றையிலேருந்து 6வது நாள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து வரும். இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் லேட்டஸ்ட்டு கரண்ட்டு நியூஸ் மட்டும் இல்லாமல் நியூ கொஸ்டின் ஆன்சர்ஸுமே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ லேட்டஸ்ட்டு புதிய விதமான ஒவ்வொரு மாதத்தோட புதிய கொஸ்டின்ஸ்லாம் வரும் போட்டி தரும். அதாவது லேட்டஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள். வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு அதுக்கான வீடியோஸும் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் டெக்ஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.